அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் எட்ஸ் ஆஃப். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சியாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மேம்பாடான S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி பல செய்திகள் ஊடகங்களில் வந்தபோது நமது சேனலிலும் S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி தகவல்களை பதிவு செய்திருந்தோம். இந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை July 20 ரஷ்யாவின் S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சோதனை செய்ததை ரஷ்யாவின் தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்தது. ரஷ்யாவின் தெற்கு பிராந்திய ராணுவ பயிற்சி மைதானத்தில் தனது S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துடைய சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. இது 600 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த இலக்கை துல்லியமாக தாக்கி வெற்றிகரமாக சோதனையை முடித்தது. தற்போது உலக அளவில் சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பான S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெரிய தொழில்நுட்பம் என்று கருதப்படும் நிலையில் அதனை விட சிறந்ததாக அதன் மேம்பாடாக உருவாக்கப்பட்ட ரஷ்யாவின் S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இனி இந்த S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவின் பாதுகாப்பு பணியில் இணைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக தனது வான் எல்லைக்குள் அத்துமீறி நுழையும் இந்த எதிரியின் வான் இலக்காய் இருந்தாலும், அதாவது விமானம் மற்றும் ஏவுகணைகளை குறித்து ரேடார் சிஸ்டம் குறிக்கும் தகவலின் அடிப்படையில் ஏவுகணைகளை கொண்டு ஏவி வானில் வரும் எதிரியின் இலக்கை தாக்கி அளிக்கக்கூடிய திறனோடு இதை உருவாக்கி இருக்கிறது. இந்த ரஷ்யாவின் S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆனது தொடர்ச்சியாக ஏவுகணைகளை செலுத்தி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துடைய தொழில்நுட்பங்களை வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த நிலையில் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வரும் July 27-28 தேதிகளில் 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வருகை தருகிறார். டெல்லியில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் S. ஜெய்சங்கர் அவர்களையும் சந்தித்து பேச இருக்கிறார். கடந்த ஒரு வருடத்தில் 3 முறை திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து பிளிங்கன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அமெரிக்காவின் ஆஸ்டினுக்கு அடுத்து 2வதாக வரக்கூடிய அமெரிக்காவின் அமைச்சராக பிளிங்கன் வருகிறார். கொரோனாவின் 2வது அலை இந்தியாவில் அதிகமாக இருக்கும் போது கொரோனா தடுப்பூசிக்கான மூலப்பொருட்களையும் வென்டிலேட்டர்களையும் அமெரிக்கா இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தது. இப்போது நமது எல்லையில் நமக்கு தொந்தரவு கொடுக்கூடிய சீனாவை பற்றியும் அமெரிக்காவின் படைகள் வெளியேறிய பின்பு ஆப்கானிஸ்தானத்தின் பிரச்சனையை பற்றி பிளிங்கன் வரும்போது முக்கியமாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பாரத் டைனமிக் லிமிடெட் இந்திய விமானப்படைக்கு மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை வழங்கியிருக்கிறது. ஹைதராபாத்தில் உள்ள பாரத் டைனமிக் லிமிடெட் BDL காஞ்சன்பாக் பிரிவில் இருந்து செவ்வாய்க்கிழமை நேற்று நடுத்தர விமான மேற்பரப்பில் இருந்து ஏவக்கூடிய விமான ஏவுகணையான MRS-AM மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இந்திய விமானப்படைக்கு வழங்கியிருக்கிறது. பாரத் டைனமிக் லிமிடெட் BDL இப்போது ராணுவம் மற்றும் விமானப்படைகள் இரண்டுக்கும் ஒரே நேரத்தில் வழங்கியிருக்கிறது. மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் விரைவாக செங்குத்தாக ஏவப்படக்கூடிய சூப்பர் சோனிக் மிசைல் ஏவுகணை. இது எதிரியின் வான்வெளி அச்சுறுத்தல்களை நடுவானில் தடுத்து அளிக்கக்கூடிய திறனில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது எதிரியின் அச்சுறுத்தல் ஏவுகணைகள், விமானங்கள், வழிகாட்டக்கூடிய குண்டுகள் மற்றும் ஹெலிகாப்டர் போன்றவற்றை 70 கிலோமீட்டர் இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய இந்த மிசைல் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைக்கு வெவ்வேறு வகைகளில் பயன்படுத்தப்படும். ஓய்வு பெற்ற CMTE சித்தார்த் மிஸ்ரா அவர்கள் ட்விட்ஸில் மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் MRS-AM இன் முதல் மிசைல் லான்ச்சிங் பார்த் டைனமிக் லிமிடெட்டில் DGM&SS என்று வழங்கியது. MRS-AM என்பது, அதாவது மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் ஏர் டு மிசைல் என்பது ஒரு ஆயுத அமைப்பில் கூட்டு வளர்ச்சியை காட்டும் தீரமான திட்டங்களில் ஒன்றாகும். இந்த ஏவுகணை அமைப்பு போர் விமானம், சப்சோனிக் மற்றும் சூப்பர் சோனிக் கப்பல் ஏவுகணைகள் உள்ளிட்ட பல வான் இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது. இந்த ஏவுகணையை உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட இரட்டை துடிப்பு ராக்கெட் மோட்டார் மற்றும் டார்கெட்டை அடையாளம் கண்டு தேவையான சூழ்ச்சிகளை கொடுக்க இரட்டை கட்டுப்பாட்டு அமைப்பு மூலமாக இயங்கும். இந்த அதிநவீன ஆயுத அமைப்பு செயலில் உள்ள ரேடியோ அதிர்வெண்களை ரேடியோ ஃப்ரீக்வன்சி சீக்கர் எதிரியுடைய நகரும் இலக்குகளை அடையாளம் காணவும் அதை கண்காணித்து துல்லியமாக தாக்கி அளிக்கும். நட்பு நாடுகளாக இருந்து ஆகாஷ் ஏவுகணையை வாங்கக்கூடிய நாடுகளுக்கு ஆகாஷ் ஏவுகணைக்கு மேல் அதிகமாக ஏர் டு ஏர் மிசைல், ஆன்டி டேங்கர் கைடர் மிசைல், நீருக்கடியில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் எதிர் நடவடிக்கை சிஸ்டங்கள் ஆகியவற்றை பாரத் டைனமிக் லிமிடெட் கொடுக்க உள்ளது. நமது இந்தியா 2022 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிறோம். மேலும் அரசுக்கு சொந்தமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் HAL 15th சுதந்திர தின நிகழ்வை சுற்றி முன்கூட்டியிருந்த LCA-FA-MK2 போர் விமானம் உருவாக்குவதை பற்றிய அறிவிப்புகள் வெளிவரும் என்று நம்பப்படுகிறது. LCA-AF-MK2வின் உயர்ந்த மேம்பாடு வெளியீட்டு திட்டம் உள்ளது என்று IDRW.org நெருக்கமான தொழில் வட்டாரங்கள் கூறியிருக்கிறது. இந்த வெளியீட்டு விழாவில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சரவையில் உள்ள உறுப்பினர்கள் உட்பட மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள். இந்திய விமானப்படை தலைவர் மற்றும் ராணுவ பிரிவு தலைவர்களுடன் 5 முன் தயாரிப்புகள் LCA-AF-MK2 போர் விமானங்களை உற்பத்தி செய்யும் பொறுப்பை HAL
பெயர் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் HAL உலோக வெட்டு பயிற்சியை தொடங்கியது. ஏற்கனவே அசம்பிளிங் சிக்ஸ் கருவிகள் மற்றும் இயந்திரங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் மற்றும் டெண்டர் பணிகள் தொடங்கியிருக்கிறது. அதோட அதனுடைய பொது தனியார் விநியோக சங்கிலியும் அமைக்கிறது. 83 LCA தேஜாஸ் MK1 புதிய ஆர்டர்களை இந்தியன் ஏர்போர்ஸ் கொடுத்த பின்பு இந்த வருட தொடக்கத்தில் தனியார் மற்றும் MSME நிறுவனங்கள் பங்களிக்கிறது. அடுத்த August 2022 சுதந்திர தின விழாவில் இது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். ஆனா ஜெட் விமான சோதனை 2023 தொடங்கும். அதன் பிறகு விமானம் 2023 அல்லது 2024 ஆண்டு தொடக்கத்தில் பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிகிறது. தென்கொரியாவின் அதன் புதிய போரமே பால்கன் போர் விமானத்தை வெளியிட்டது போல விமானத்திற்கு பொருத்தப்பட வேண்டியவை பின்னர் அகற்றுவதற்காக பெரும்பாலான கூறுகள் இணைக்காமல் அடுத்த ஆண்டு உண்மையான விமானத்துக்கு தகுதியான விமானத்தை மட்டுமே தயாரிக்கும். இந்திய கடற்படை LCA தன்னுடைய முதல் விமானத்தை 2 வருடங்களுக்கு பிறகு 7 April 2012 பெற்றது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினந்தோறும் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பான ஆதரவுக்கு நன்றி. நீங்கள் தினந்தோறும் நாங்கள் போடும் வீடியோவுக்காக கொடுக்கும் பொன்னான கமெண்ட்ஸும் லைக்குகளும் தான் எங்களை மோட்டிவேட்டாக வைத்து டெய்லி வீடியோ போட வைக்கிறது. அதனால் இப்ப இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. இந்த சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம இந்த சேனல் மூலமா அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து தெரியும். நீங்களும் அதை பார்த்து பயன்பெற முடியும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்முடைய கம்யூனிட்டி டேபிள்ல A26 காக கேட்கப்பட்டிருந்த கேள்வி, பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் என்பது ரஷ்யாவின் மிசினோஸ் ட்ரோயியாவால் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டு நிறுவனமாகும். இது வேறு எந்த நிறுவனமாகும் என்று கேட்டிருந்தோம். அதற்கான சரியான பதில் DRDO. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சேவ பெருமாள் என்ற பிரதர் ரஷ்யாவின் மைஸ்டி ஏர்கிராப்ட் பற்றி பேசுங்க ப்ரோ என்று கேட்டிருந்தார். அதுபோலவே சம்பத் என்ற பிரதர் Sukhoi-75 செக்மெட் பற்றி பேசுங்க ப்ரோ என்று கேட்டிருந்த நிலையில் இதோ வருதுன்னு சொல்லிக்கிருந்த ரஷ்யாவுடைய செக்மெட் போர் விமானம் ரஷ்ய விமான கண்காட்சியில் ரஷ்யாவின் புதிய செக்மெட் போர் விமானத்தை வெளியிட்டது. அதை ரஷ்ய அதிபர் நேற்று பார்வையிட்டார். பெயரிடப்படாமல் செக்மேட் என்ற திட்டத்தின் பெயரிலே உருவாக்கப்பட்டு வரும் இந்த புதிய ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டை ஜுகோசிக்கியில் உள்ள MAX 2021 சர்வதேச விமான போக்குவரத்து மற்றும் விண்வெளி நிலையத்தில் ரஷ்யாவால் அதிகாரப்பூர்வமாய் வெளியிடப்பட்டது. இது ஆங்கிலத்தில் செக்மேட் என்ற வார்த்தையால் பெயர் பொறிக்கப்பட்டு ஹேங்கரில் வைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் புதிய Sukhoi 5th generation போர் விமான முன்மாதிரியை ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் நேற்று பார்வையிட்டார்கள். பெயர் வைக்கப்படாமல் செக்மேட் என்ற திட்டத்தின் பெயரை கொண்ட இந்த போர் விமானம் அமெரிக்காவின் F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கு போட்டியாக தயாரிக்கப்பட்டது என்று ஆவியோ போர்ட் பகுப்பாய்வு நிறுவன தலைவர் ஓலக் பான்டெவ்லி கூறியிருக்கிறார். மேலும் இந்த விமானம் முழுமையாக தயாரிக்கப்பட்டு 2023 பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 15 ஆண்டுகளில் 300 எண்ணிக்கையிலான போர் விமானங்களை தயாரிக்க ரஷ்யா திட்டமிட்டிருக்கிறது. இந்த செக்மேட் திட்டத்தின் மூலமாக உருவாக்கப்படும் ரஷ்யாவின் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை ஆப்பிரிக்கா, இந்தியா, வியட்நாம் நாடுகள், மத்திய கிழக்கு, ஆசியா, பசிபிக் பிராந்தியம் மற்றும் லட்டின் அமெரிக்காவில் இருக்கின்ற நாடுகள் வாங்க விருப்பம் தெரிவிக்கிறது என்று சர்வதேச விமானம் மற்றும் வெளி வரவேற்புரை MAX 2021 ரஷ்ய துணை பிரதமர் யூரி போரிஷோவ் கூறினார். ஒரு விமானத்தை தயாரிக்க ஆகக்கூடிய செலவில் எவ்வளவு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைத்து தரமாக தயாரித்து ஆயுத ஏற்றுமதியை செய்து வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் இது உருவாக்கப்பட்டுள்ளது என்று ஸ்லீயூசர் கூறியிருக்கிறார். ரஷ்யாவின் மாநில விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கூட்டு நிறுவனமான ரோஸ்டெக் விமானத்தை ரேடார் மூலம் கண்டறிவது மிகவும் கடினம் என்றும் இதை தயாரிக்க $25,000,000 முதல் $30,000,000 வரையாக செலவு ஆகும் என்று ரோஸ்டெக்கின் தலைவர் ஜெர்சி ஜெமசோவ் கூறியதாக AIR செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த இலகரக போர் விமானம் குறைந்த பார்வை உடையதாகவும் அதிக விமான செயல்திறனுடன் மேம்பட்ட ஏவியோனிக்ஸ் இதில் பொருத்தப்பட்டிருக்கிறது. செக்மேட் அதன் வகுப்பின் பிரிவு விசாலமான உள் ஆயுத விரிகுடாய் கொண்டிருக்கிறது. பிற விமானங்களில் பயன்படுத்தக்கூடிய ஏர் மிசைல்களை தெளிவற்ற உளவில் கொண்டு செல்ல முடியும். இதே போன்ற செயல்பாட்டு திறனுடைய ஆளில்லாத வான்வெளி வாகனத்துக்கான தளமாக இது மேலும் பயன்படுத்தலாம். இந்த புதிய லைட் ஃபைட்டர் ஜெட் அதிகபட்சமாக 7,400 கிலோ எடையுள்ள போர் ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய திறனுடையதாக இருக்கிறது. 14,314 பவுண்டுகள் வெளிப்புற எரிபொருள் டேங்க் இல்லாமல் விமான வரம்பு 2,900 கிலோமீட்டர் அதாவது 1,800 மைல்கள் பயணிக்கும் என்று செமஷேவ் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த விமானம் ஒரு தானியங்கி தள ஆதரவு அமைப்பு காரணமாக குறைந்த பராமரிப்பு செலவு கொண்டது. ரஷ்யா விமானங்கள் மற்றும் புதிய ஆயுதங்களை உற்பத்தி செய்வதில் அதிக அளவில் முதலீடு செய்திருக்கிறது. ரஷ்யா ஏற்கனவே 4th generation போர் விமானங்களை வைத்திருக்கிறது. கனரக பிரிவில் Sukhoi SU-27 மற்றும் லைட் வெயிட் பிரிவில் மைக்கோயன் மிக்
27 வைத்திருக்கிறது. இது ஒரு ஹெவி கிளாஸ் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் SU 57 ஐயும் வைத்திருக்கிறது என்று பான் டெலிவ் கூறினார். 2011 ஆண்டு சுகோய் 55 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் விமானத்தையும் மார்க்ஸ் கண்காட்சியில் தான் வைத்து வெளியிட்டது. ரோஸ்டெக்கின் ஒரு பகுதியாக இருக்கும் யுனைடெட் விமானம் சோவியத் காலத்தைச் சேர்ந்த சுகோய் விமான வடிவில் மேம்படுத்தப்பட்டது என்று பான் டெலிவ் கூறினார். ரஷ்யாவின் இந்த செக்மேட் 5th ஜெனரேஷன் இலரக விமானத்தை வாங்க விரும்பும் நாடுகள் இதற்காக பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். முதலீடு செய்தாலும் ஆயுள் கால பராமரிப்பு செலவும் அதிகமாயிருக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த விமானத்தை தயாரித்த நிறுவனம் இதன் மேல் அதிக எடையான ஆயுதங்களை சுமந்து போக முடியாது, வேண்டுமானால் அதனுடைய எரிபொருளை குறைத்துக் கொண்டு அதிக எடையுடைய போர் ஆயுதங்களை சுமந்து செல்ல முடியும். ஆனால் அதனுடைய பயண தூரம் குறைந்துவிடும். ஆனாலும் இந்த விமானத்துடைய முழு விவரம் தெளிவாக இன்னும் வெளிவரவில்லை. இந்த அசியா செக்மேட் 5th ஜெனரேஷன் இலக ரக விமானம் அமெரிக்காவின் F-35 செக்மேட்டாக இருக்கும் என்று கூறியபடி இருக்காது. அதனால் இந்த போர் விமானத்தை வாங்கக்கூடிய நாடுகளும் இந்திய விமானப்படையும் இந்த முறையாவது ரஷ்யாவின் போர் விமானத்தை வாங்குமா வாங்காதா என்று நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா என்னுடைய கருத்துப்படி வாங்குறதுக்கான வாய்ப்பு குறைவு. தங்களின் கருத்துப்படி இந்திய விமானப்படை போர் விமானங்களை வாங்குமா வாங்காதா என்பதை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜெய் ஹிந்த். இதே மாதிரி செய்தியோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்க எங்க போனாலும் முகக்கவசத்தை போட்டு போங்க. கவர்மெண்ட் சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இந்த கொரோனாவிலிருந்து நம்ம ஜெயிப்போம், பாதுகாப்போம். சரி, ஓகே நம்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.